சனி பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா சனி பகவான் வந்து எல்லாம் கெடுக்கிறாரு கெடுக்கிறான்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவர் கெடுக்கக்கூடியவர் அல்ல, நல்லதை பண்ணி கொடுக்கக்கூடியவர். ஸ்ரீனிவாசா ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஜெய் ஸ்ரீனிவாசா ஸ்ரீராம ஜெயம். ககத்வதாய வித்மிகே கர்க்கசாய தீமிகே தன்னோமந்த பிரதோதயாத். மிதுனராச நண்பர்களே, இப்போது சனி பெயர்ச்சி பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். சனி பகவான் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை மாலை மகராசிலேருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. உங்களுக்கு 9ஆம் இடத்தில் வராரு. ராகுபகவான் 10ஆம் இடத்தில் இருக்கார். கேத்து பகவான் 4 இருக்கார். குரு பகவான் 11 இருக்கார். உங்களுக்கு இப்போது விசேஷமான நாளில் ஆரம்பிக்க போகிறது. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. இந்த கும்பராசிலே சனி பகவான் 1.5 வருஷம் இருக்கப்படுறார். உங்கள் 9ஆம் இடத்தில் சனி பகவான் 9 வருஷம் இருக்கப்படுற 2 வருஷம் இருக்கப்படுறாரு. அதில் இந்த 2 வருஷத்தில் 9ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தலம் சொல்லுவாங்க, பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லுவாங்க, அப்பா ஸ்தானம் சொல்லுவாங்க. அதனால் பூர்வ புண்ணியம் எதிராவது உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தலம் அப்படின்னு சொன்னால் பூர்வீக ஸ்தலங்கள் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம். இந்த தடங்கள்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த தடங்கள்லேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு வரலாம். ரொம்ப நாளாக வழக்கு விவகாரங்கள் இருக்கலாம் அந்த இடத்துல, பூர்வ புண்ணிய பரமர ஸ்தலத்தில். அதை வந்து வழக்கில் ஜெயம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப தடங்களாக இருக்கும், 4-5 வருஷமாக இழுபடியாக இருக்கலாம் அந்த கேஸு, அதெல்லாம் உங்களுக்கு வெற்றி அடையும். அதனால் இந்த வெற்றி அடைய என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், வார வாரம் சனிக்கிழமை சனி பகவானுக்கும் ஆஞ்சனி பகவானுக்கும் விளக்கு போட இந்த சிக்கல்கள்லாம் நிவர்த்தி ஆகி அந்த இடம் வந்து உங்கள் கையில் வந்து சேரும், தானாக வந்து சேரும். ரொம்ப பாடுபட்டுருக்கலாம், இந்த இடம் கிடைக்கலே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அது 12 வாங்கோ. தயவுசெய்து பூர்வ புண்ணியஸ்தலம் விசேஷமான நேரம் இப்போதைக்கு. எல்லா தோஷங்களும் நீங்கி பரம்பரை சொத்து எதுவாக இருந்தாலும் கிடைக்கும். இல்லை பரம்பரை சொத்து விற்கலாம்னு நினச்சிட்டு இருப்பீங்க ரொம்ப நாளாக, இது விற்றா நம்ம பெரியாள் ஆகலன்னு பார்த்துட்டுருப்பீங்க. அதை பற்றியும் வந்து இப்போ விற்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ரொம்ப பேர் வச்சுருப்பாங்க, பரம்பரை சொத்து நிறைய இருக்கும், அது விற்கும்னா ரொம்ப அவசரப்பட்டுருக்கீங்க. இல்லை சகோதரர்களே பங்கு போட முடியாது, ரொம்ப அவசரப்பட்டுருப்பீங்க, அதுவும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். பங்கு போட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், தானாக வந்து என்ன பணம் பண்ண தானாக வந்து கையில் வந்து கிடைச்ச மாதிரி அந்த நேரங்கள் உங்களுக்கு நேரங்கள் நெருங்கி வந்துட்டும் அப்படி தான் சொல்லணும். உத்தியோகம் பண்ணுற இடத்துல ரொம்ப நாள் தடங்களாக இருக்கும். ஒரு 2 வருஷமாக ரொம்ப கொஞ்சம் சின்ன சிரமங்கள் பட்டிருப்பீங்க. அந்த சிரமங்கள்லாம் உங்கள்கிட்ட அகல போகிறது. அதே மாதிரி சின்ன சின்ன தோஷங்கள் இருக்குது, அந்த தோஷங்கள் விலகி நல்லவே நடந்துகிட்டு இருக்கும். அதுக்கு மேலே நல்ல நேரங்கள் ஆரம்பிக்கும். அப்பா மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அப்பா ஸ்தானத்தில் அப்பா இருந்தாலும் சரி, இல்லைன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்பா ஸ்தானத்தில் யார் இருந்தாலும் அவங்கள வந்து கொஞ்சம் பார்த்து கவனிச்சிக்கோங்க. கவனிச்சிக்கும் போது இன்னும் விசேஷங்கள் நல்லதாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்கள் குலதெய்வத்தை வணங்க ஆரம்பிங்க. வணங்கினீங்கன்னா இது எல்லாமே நல்லதாகவே நடந்துகிட்டே இருக்கும். தயவு செஞ்சு விடாமல் அந்த குலதெய்வத்தை வருஷத்தில் ஒருட்டி போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். போக முடியலன்னா வீட்டில் வந்து தியானம் பண்ணுங்கள். தியானம் பண்ணால் நல்லதெல்லாம் நடந்துன்னு இருக்கும். வியாபார நண்பர்கள் இப்போதைக்கு வியாபாரம் செய்கிற இடத்துல நல்லாவே நடந்துகிட்டு இருக்கும், நடக்க ஆரம்பிச்சிடும். எந்த கவலையும் படாதீங்க, எதை பற்றி கவலைப்பட வேண்டாம். வியாபாரம் பண்ணுற இடத்துல சின்ன சின்ன கடன்கள் சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கும். அதேமாதிரி உங்கள் கூட இருக்கலாம் வியாபாரத்தில் தொல்லைகள் கொடுத்துருப்பாங்க. அந்த தொல்லைகள்லேருந்து இப்போ விடுபட்டுக்கிற நேரங்கள் வந்துடுச்சு, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். மனசு சந்தோஷமாக இருக்கும். இதத்தால் ஜெயம் பண்ணி கொடுக்கக்கூடிய நேரங்கள் இருந்துருக்கு. அதனால் அதை நோக்கி நீங்கள் பயணப்படுங்க. தாராளமாக வியாபாரம் அவுத்தி பண்ணிட்டு வாங்க. நல்லவே நடக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீட்டில் இருக்கிற மிதுனராசி பெண்கள், நீங்கள் மிதுனராசிக்கு அதிபதி பெண்கள் தான். கணவன் வந்து வீட்டில் கொடுக்குற சம்பாதி கொடுக்குற பணத்தை பயபக்தியாக எதுக்கு செலவு பண்ணணும், ஏன் செலவு பண்ணணும்னு பார்த்து செலவு பண்ணும்போது நீங்கள் இன்னும் முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய நேரங்கள் உங்களுக்கு வந்துட்டுருக்கு. இதுவரைக்கும் சின்ன சிக்கல்கள் இருக்கலாம், சின்ன சின்ன கடன்கள் ஏற்பட்டுக்கலாம். அந்த கடன்கள் அடைக்கக்கூடிய பக்கம் உங்களுக்கு வந்துட்டுருக்கு. அதே மாதிரி வேலைகள்
பசங்களுக்கு வேலை கிடைக்கலையா? வேலை கிடைக்கும். வெளிநாடு போகக்கூடிய பக்கங்கள், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பசங்களை வந்துட்டுருக்கு. ஒரு நாள் நீங்கள் போகணுன்னாலும் உங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்துட்டுருக்கு. வீட்டில் எல்லாமே நடக்கக்கூடிய நேரங்களில் காத்துட்டுருக்கு. உங்களுக்கு கொடுக்க போகவான்னு காத்துட்டுருக்கார். அதுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணால் நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களுக்கு அவங்க ராசி அதிபதியான புத பகவானுக்கு அதிபதி யாருன்னா பெருமாள், திருப்பதி பெருமாள் தான். அந்த திருப்பதி பெருமாளை தவறாக வணங்கிட்டு வாங்க. வணங்கிட்டு வர பலன்கள் விசேஷமாக கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் சிறப்பான பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா திருப்பதி போயிட்டாங்க. திருப்பதி போட்டு விசேஷம்தான். ஆனால் அதோ சின்ன விசேஷம் என்னென்னா, கிழந்து நடந்தமான இன்னும் பரிபூர்ணமான பலன்கள் கிடைக்கும், விசேஷமாக இருக்கும். எல்லா பலன்களும் பரிபூர்ணமாக கிடைக்கும். தலைக்கும் தலைப்பாடு போன மாதிரி உங்களுடைய இந்த தடங்கள்லாம் நிவர்த்தி ஆகிடும். வீட்டில் வந்து வீட்டில் பெண்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், தயவுசெய்து நேரமெல்லாம் காலையில், ஏன்னா உங்களுடைய நேரங்கள் எனக்கு புரியுது, எல்லாம் நாங்களும் பார்த்துட்டுருக்கோம். காலையில் எழுந்திலிருந்து கணவனை ரெடி பண்ணி உத்தியோகத்துக்கு அமுச்சுட்டு, அதுக்கப்புறம் குழந்தைகள் ரெடி பண்ணி அவங்களுக்கு ஸ்கூலுக்கு அமுச்சுட்டு, பள்ளிக்கூடத்துக்கு அமுச்சுட்டு, அதுக்கப்புறம் உங்களோட வேலைகள், வீட்டு வேலை பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்கிறது அது எங்களுக்கே புரியுது, எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் என்ன பண்ணலன்னா, திருப்பதி பெருமாள் அணங்குங்க, திருப்பதியில் பிரார்த்தனை பண்ணுங்க, சீனிவாசபுரம் பிரார்த்தனை பண்ணுங்க. சீனிவாசனம் கொஞ்சம் பேர் தெரியாது, வெங்கடேஸ்வரம்லாம் புரியுது. அது பிரகாரம் வெங்கடேஸ்வரனால் விளக்கேற்றுங்க, பிரார்த்தனை பண்ணிக்கங்க. பிரார்த்தனை பண்ண எல்லாமே நல்லது நடக்கும். குழந்தைகள் உங்களுக்கு அதிபதி புத பகவான். புத பகவான் எப்பவுமே வித்யாத்துக்கு அதிபதி, படிப்புக்கு அதிபதினு சொல்லலாம். அவர் வந்து உங்களுக்கு நல்ல படிப்பு கொடுத்துட்டுருக்கார். மனவிட்டு படிங்க, மனசார படிங்க. அதே மாதிரி லைச்சு படிங்க. லைச்சுன்னா ஒன்றும் இல்லை, ரசித்து படிங்க, அன்பாக படிங்க. அன்பாக படிக்கும்போது அந்த படிப்பில் முன்னேற்றம் கிடச்சிட்டே இருக்கும். இப்போ கிடச்சிட்டு இருக்கு, உங்களுக்கு ஒன்றும் குறையில்லை. ஆனால் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் மனம் வந்து அலைப்பாய விடாமல் பண்ணிங்கள படிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தயவுசெய்து படிக்கும்போது எந்த ஒரு கெட்ட எண்ணமெல்லாம் படிங்க, மனசை விட்டு படிங்க, காலையில் ஏஞ்சி படிங்க. அப்பா அம்மா சொல்கிறாங்களே, அப்பா அம்மாவில் கோபம் தயவுசெய்து படாதீங்க. அப்பா அம்மாவில் கோபம் போட கான்சன்ட்ரேஷன் போடும். உங்களுக்கு அப்பா அம்மா எதுக்காக படிக்க சொல்கிறாங்க? நீங்கள் நல்லா படிக்கணும், முன்னுக்கு ஒன்று. உங்களுக்கு எண்ணம் ஃபுல்லாக உங்கள் மேலே தான் இருக்கும். நீங்கள் அப்பா அம்மா மதிக்கிறது இல்லை, மதிக்கலாம் என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண மாட்டீங்க, உங்களுடைய ஃபியூச்சர் போயிடும். அப்பா அம்மா ஒரு ஆள் தான் உங்களால் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு நல்ல நல்லா ஆரம்பிச்சிருக்கு, தயவுசெய்து மனவிட்டு படிங்க. நீங்கள் அந்த படிப்பில் முன்னேறின மன்னா, இப்போ வந்து நீங்கள் நல்லா படிச்சுருக்கீங்க, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் முன்னேறணும் அப்படின்னு சொன்னால், இந்த ஆஞ்சநேயர் பிடிச்சிக்கோங்க, விளக்கு போடுங்க, முடியல ஆஞ்சநேயர் பிரதர்ஷனம் பண்ணிட்டு வாங்க. பிரதர்ஷனம் பண்ண எல்லா மாற்றங்களும் கிடைக்கும், படிப்பில் இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும். இந்த 2.5 ஆண்டு காலத்திற்கு உங்களுக்கு எல்லாமே நல்லாவே நடக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நன்றி, வணக்கம். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹே தன்னோ விஷ்ணு பிரஜோதயாத்.